நிறைய விருதுகளெல்லாம் வாங்கியிருக்காரு இந்த ஃபீல்ட் ஆஃப் ஃபார்மசி. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா கரியர் அவார்ட் ஃபார் யங் டேலண்ட்ஸ் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து ஏஐசிடிஇ வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யங் சயின்டிஸ்ட் ஃபெலோஷிப் என்ற அவார்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் வந்து அதாவது TNSCST அளவு அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதையும் தாண்டி டோனி பி அகாடமிக் அவார்டு இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ அமெரிக்காவிலேருந்தும் விருதுகள் வாங்கியிருக்காரு. தொடர்ந்து பெஸ்ட் போஸ்டர் அவார்டு அப்படின்ற அந்த அவார்டை ரெண்டு டைம் வாங்கியிருக்காரு. போர்ச்சுகல் தேசத்துலேருந்து கொடுத்த அவார்டு ஒரு டைமும் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டிலேருந்து கொடுத்த அவார்டையும் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விருதுகள் வாங்கியிருக்கிற ஒரு ஒரு டேலண்ட்டான ஒரு நம்ம ஒரு ஃபார்மசிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அவர்கிட்ட தான் இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரொஃபஸர் அவர்கிட்ட நம்ம இன்றைக்கி பேசலாம். சார், இவ்வளோ விருதுகள் வாங்கி உங்கள் ஃபீல்டில் நீங்கள் ஒரு ஒரு சிறப்பு அம்சத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஜென்ரலாகவே நீங்கள் வந்து ஒரு ஃபார்மசி இந்த லைனில் ஃபார்மசிஸ்ட் வர்றதுக்கு வாட் மேட் யூ டு பிகம் ஏ ஃபார்மசிஸ்ட்? இது ஒரு சிறந்த கேள்வி. பொதுவாக பார்த்திங்கன்னா நான் என்னுடைய ஆரம்ப கல்வியெல்லாம் கிராமங்களில் தான் படிச்சிருந்தேன். ஏன்னா என்னோடய பெற்றோர்கள் ஆசிரியர்களாக இருந்த காரணத்தினால் அவர்கள் எங்கெல்லாம் பணிபுரிவார்களோ அந்த ஊர்களில் இருக்க சிறு பள்ளிக்கூடங்களில் தான் படித்தேன். என்னுடைய மேல்நிலைப்பள்ளி வத்தலகுண்டில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளியில் படித்து முடித்தேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப இந்த கல்வியை பற்றிய அவேர்னஸ் அதிகமாக தெரியாது. என்ன படிக்கணும், ப்ளஸ் டூ முடித்தோன்னே. இப்போ எல்லாம் இருக்க மாணவர்களுக்கு நிறைய வசதிகள் இருக்குது. அவங்க தகவல் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்தின் காரணமாக அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் என்ன படிக்கலாம் ஆஃப்டர் ப்ளஸ் டூ அப்படின்லாம். அப்போ எங்களுக்கு அப்போல்லாம் தெரியாத காரணத்தினால ஈவன்தோ நாங்களாம் நல்லா படிச்சிருப்போம் ஆனால் எங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது கூட தெரியாது. அப்படிலாம் இருக்க சூழ்நிலையில் நான் என்னோடய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அந்த மெடிக்கலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசித்து பார்த்ததில் ஃபார்மசி கோர்ஸ், அதுவும் மருந்துகளை பற்றிய கோர்ஸ். அப்போ எனக்கு மருந்துகளை பற்றி படிக்கின்றதா ஒரு ஆர்வமாக இருந்தது. அப்போ ஃபார்மசி கோர்ஸை பற்றி கொஞ்சம் தெரிய வந்துச்சு, அதுவும் மருந்துகள் பற்றிய கோர்ஸ்னால் எனக்கு முழுமையாக தெரியலை. பட் இருந்தாலும் என்னுடைய உள் உணர்வு மூலமாக தான் நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்தேன். தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் நான் அதில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதில் மென்மேலும் சில பல ஆராய்ச்சிகள், என்னுடைய இளநிலை கல்வி பிஃபார்ம், முதுநிலை கல்வி எம்ஃபார்ம், முனைவர் பட்டப்படிப்பு ஆராய்ச்சிகள் பிஹெச்டி எல்லாம் முடித்து நான் அதுலேயும் குறிப்பாக மருந்தை வெவ்வேறு முறையில் வெவ்வேறு வடிவில் தயாரித்து வெவ்வேறு பாகங்களுக்கு சிறப்பாக செலுத்தும் துறையை தேர்ந்தெடுத்து அதில் சில ஆராய்ச்சிகள், இது குறிப்பாக நான் வந்து நானோ டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜியை என்னோடய ஆராய்ச்சிக்கு முக்கியமாக எடுத்துக்கிட்டு நானோ டெக்னாலஜி மருந்துகளை எப்படி
உறுப்புகளுக்கு குறிப்பிட்ட உறுப்புகளுக்கு செலுத்துறது, குறிப்பாக பார்த்திங்கன்னா மூளைக்கு செலுத்துறது. சில மருந்துகள் வந்து மூளையில் மட்டும்தான் வேலை செய்யும், ஸோ அந்த மூளைகளுக்கு செலுத்துறது. இப்படி சில மருந்துகள் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சாலிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், உடம்புல அது நம்ம சாப்பிட்டோடனே அது போய் கரையாது, அதனால அது ரத்தத்தில் சேராது, அதோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ பயோ அவைலபிலிட்டி கம்மியாக இருக்க அந்த மாதிரி மருந்துகள்லாம் வந்து சரியாக வேலை செய்யாது, அந்த முழு பயனை நம்ம அடைய முடியாது. ஸோ அந்த மாதிரி ட்ரக்குகளை எப்படி அதோட சாலிபிலிட்டியை நம்ம பாடி ஃப்ளூட்ஸில் இன்க்ரீஸ் பண்ணி பயோ அவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் ஆராய்ச்சிகள் பண்ணி இப்படியாக என்னுடைய இதுகளை நான் ஃபார்மசி துறையில் பண்ணிட்டுருக்கேன். ஆமாம். ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு துவக்கம் தான் உங்களுக்கு. ஏன்னா ஏன்னா கிராமப்புறத்துலேருந்து வர்றதுனால இப்போ அந்தந்த இடத்துல என்னென்ன நெசசிட்டி இருக்குன்ற ஒரு அவேர்னஸும் கிடைக்கும் கண்டிப்பாக எல்லா கிளாஸஸ் ஆஃப் பீப்புள். எஸ், அதாவது ஏன்னா மோஸ்ட்லி லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், என்னென்ன மாதிரி சிக்னஸ், ஏன்னா கொஞ்சம் வெல் டு டூ கூட அவங்களுக்கு அந்த மெடிசின்ஸ் அதெல்லாம் கிடைச்சிருக்கு. இன்னொன்று கூட அந்த சிக்னஸ் கூட ப்ரிவென்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த சோர்சஸ் இருந்துடும். ஆனால் நம்ம இந்த கிராமத்துல எல்லாம் இருக்கும்போது அதுவும் நம்ம அந்த வந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற அவேர்னஸ்ன்றது வேற. அப்போ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம இப்போ டெங்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து இன்னும் கூட அந்த அந்த டிசீஸ்னாலே அந்த பயம் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த டைம்ல அந்த மாதிரி இருந்தது எல்லாம் கூட உங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும். அதாவது நெக்ஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எம்பிபிஎஸ்க்கான அந்த வாய்ப்பு இல்லைன்னா போகாமல் ஏதோ ஒரு நம்மளுக்கு அந்த கடவுள் அந்த வாய்ப்பில் இது ஒரு நம்மளுக்கு அந்த ஒரு என்ன கிரீன் லைட் இல்லைன்னாலும் நம்மளுக்கு இன்னொன்று அது சார்ந்தாப்பில் இன்னொன்று இதே மெடிசன்ல இது பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த ஃபார்மசி இதெல்லாம் படிக்கிறது நம்ம தொடர்ந்து உங்களை இதை பற்றி கேட்க முன்னாடி இன்றைய காலகட்டத்தில் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஃபார்மசி எப்படி விரும்பி எந்த அளவுக்கு விரும்பி படிக்கிறாங்க சார்? இப்போ அதாவது நான் படித்த காலகட்டங்கள்லாம் ஃபார்மசி என்ற அந்த துறை ஆர் கோர்ஸ் அந்த படிப்புகளை பற்றி மக்களுக்கே ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஃபார்மசினா ஏதோ கம்பவுண்டர், அதாவது அந்த காலத்தில் டாக்டருக்கு வந்து அசிஸ்டன்ட் பண்ணுறவங்க அப்படின்ற அந்த அளவுக்கு தான் ரொம்ப. நான் கூட நான் படிக்கிறப்ப தம்பி நீ என்ன படிக்கிறப்ப அப்படின்னு கேட்பாங்க. நான் பிஃபார்ம் படிக்கிறேன் அப்படின்வேன். அவங்க கேட்பாங்க தம்பி பிகாமா அப்படின்வாங்க, இல்லைங்க பிஃபார்ம். ஓ அந்த கம்பவுண்டரா, கட்டெல்லாம் போடுவாங்களா அப்படின்னு. ஆனால் அது உண்மை அல்ல. ஃபார்மசி கோர்ஸ் வந்து நாங்கள் வந்து ட்ரக் எக்ஸ்பர்ட்ஸ். ஆக்சுவலி நான் இப்போ நான் முதல்ல நான் சொன்னேன் எனக்கு மருத்துவத்தை பற்றி படிக்கணும்னு ஆர்வம் இருந்தது, ஆனால் முடியலன்னு. ஆனால் நான் இப்போ ரொம்ப பெருமைப்படுறேன், ஃபார்மசி கோர்ஸ் எடுத்து அதில் நான் சிறப்பாக ஆராய்ச்சிகளை செஞ்சும் ஆசிரியர் பணிகளை செஞ்சு கொண்டுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மருந்து தான் முக்கியம். அவங்க டாக்டர்ஸ் வந்து தே ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் டயக்னோசிஸ், நோயை கண்டறிவது தான் அவங்க வல்லுநர். அந்த நோய்க்கான மருந்தை கொடுப்பதில் வல்லுநர் மருந்தாளுநர்கள் என்று அழைக்கப்படும் ஃபார்மசிஸ்ட். இந்த விஷயம் வந்து நம்ம மக்கள்கிட்ட அவ்வளவா சென்று சேரலை, அவங்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வே இல்லை. மருந்தாளர்னா ரொம்ப சாதாரண, அது இந்திய நாட்டை பொறுத்தளவுக்கு. ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு தொழில் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது ஃபார்மசிஸ்ட் தொழில் தான். மற்ற மேலை நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் ஃபார்மசிஸ்டுக்கான அங்கீகாரம் நிறையா கிடச்சிருக்கு. இந்திய நாட்டில் கொஞ்சம் அந்த அங்கீகாரம் கம்மியாக இருக்குது. மருத்துவர்களே எல்லா வல்லுநர்கள் அப்படின்ற ஒரு மேம்போக்கான ஒரு எண்ணம் மக்களிடையும் உள்ளது. அதுக்கான சூழ்நிலை நம் நாட்டில் சுலபம், ஐ மீன் அப்படி தான் இருக்குது. நம் நாட்டிலையும் மருந்தாளர்களுடைய பங்கு வந்து ரொம்ப கம்மின்னு. ஆனால் மருந்தாளர் பங்கு மிக முக்கியம். ஒரு நோயை கண்டுபிடிப்பதில் வேணால் மருத்துவர்கள் வல்லுநர்கள். அந்த நோயை கண்டுபிடித்ததுக்கப்புறம் அவருடைய வயது என்ன, அவருடைய இடை என்ன, அவருக்கு எந்த உணவு பொருள் அவருக்கு ஒவ்வாமையை கொடுக்கும், அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டறிந்து அதற்கு தகுந்த மருந்துகளை, சரியான மருந்துகளை சரியான அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்கள் மருந்தாளர்கள் என்று அழைக்கப்படும் ஃபார்மசிஸ்ட். கண்டிப்பாக நல்ல ஒரு தெளிவு கொடுத்தீங்க. ஏன்னா நிறைய பேர் கூட இந்த ஃபார்மசி படிக்கிறாங்க, இதை படித்து அவங்க எந்த ஏன்னா இந்த மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விசிபிளாக இருக்குது. டாக்டரை வந்து இங்கே பார்த்துறோம், ஆனால் மருந்து தயாரிக்கிறவங்களும் யாரும் அவ்வளோ பார்க்குறது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. டாக்டர் ஹாஸ்பிட்டலில் பார்த்துறாங்க, டீச்சரை ஸ்கூலில் பார்த்துறாங்க, ப்ரொஃபஸர்ஸை காலேஜில் பார்த்துறாங்க. எல்லா இது வந்து க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் சொசைட்டின்னு சொல்லலாம். ஆனால் இவங்க வந்து மேக்ஸிமம் தேர் இன் லெபார்ட்டரி, அதனால் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை, அவங்களுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் கூட தெரியாமல். ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து விரும்பி போட்டி போட்டு படிக்கிற ஒரு கோர்ஸாக வந்து ஃபார்மசி இருக்குது. நீங்கள் பணிபுரிகிற JSS காலேஜ் ஆஃப் ஃபார்மசிலேயே நிறைய வெளி வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு மாநிலங்கள்ல இருந்து நிறைய
ஒரு காம்படிஷனோட வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணி படித்து நல்ல முறையாக சொசைட்டியில் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மசி மேலே ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் வந்து இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹியூமன் லைஃப்க்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஏன்னா நம்ம எல்லா எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நிறைய பயப்படுறதே வந்து நோய்க்கு தான். மீதி எல்லா கூட சில விஷயத்தில் நம்ம எவ்வளோதான் சேஃபாக இருந்தாலும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் பட் அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்றதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. கண்டிப்பாக இப்போ தாண்டி வருது. ஏன்னா நம்ம ரொம்ப செயற்கையாக ரொம்ப சேஃபாக அப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டம் கஷ்டம். ஏன்னா வி வாண்ட் டு பி ஒன் வித் நேச்சர் டெஃபினெட்லி. இன்னைக்கு நம்ம இந்த டெங்கு பார்த்தீங்கன்னா அந்த டயரில் கொசு இருக்கும் அது இருக்கும், நம்ம அவ்வளோ கட்டுப்பாடோடு இருக்கிறது வந்து ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு நேச்சரோட ஒருங்கிணைந்து வாழ்கிறத விரும்புகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இன்றைய குளோபல் வார்மிங் வேரியஸ் ஃபேக்டர் ஏதாவது என்ன நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதனால இன்னைக்கு மனுஷனோட உடம்புல வந்து நம்ம கேள்விப்படாத நோய்கள் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வர்றதுனால ஒரு ஹியூமன் ஏன்னா ஒரு ஹியூமன் ஒரு ஜென்ரேஷன் வந்து நான் நிறைய பாஸ் ஆகிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வர்றதுனால ஹியூமன் இதுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இல்லையா சார் இது வந்து? ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ஃபீல்ட் ஆஃப் ஃபார்மசியில் இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து ஹியூமன் ஃபியூச்சருக்கு? கண்டிப்பாக இது ஒரு நல்ல முன்னேற்றம் என்று தான் சொல்லலாம். நீங்கள் சொன்ன சரியான கருத்து. நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து பேராசிரியராக நம்ம ஜேஎஸ்எஸ் கல்லூரியில் புரிஞ்சிட்டு இருக்கேன், பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ கடந்த ஒரு 12 வருடங்களாக. இந்த ஜேஎஸ்எஸ் கல்லூரி ஊட்டியில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஆனால் இந்த கல்லூரி வந்து நம்ம இந்தியாவில் ஒரு 8வது இடத்துல, ஃபார்மசி கல்லூரியில் 8வது இடத்துல இருக்குது. இப்போ சென்டரோட 2வது இடத்துல இருந்தது. சில பல விஷயங்கள்னால இப்போ 8வது இடத்துல இருக்கோம். எங்கள் யூனிவர்சிட்டி ஜேஎஸ்எஸ் யூனிவர்சிட்டி இப்போ வந்து அதை வந்து வேறு முறையில் அழைக்கிறோம். அதாவது ஜேஎஸ்எஸ் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஏ டீம் டு பி யூனிவர்சிட்டி அட் மைசூரு. அந்த யூனிவர்சிட்டி வந்து உலகத்தில் இருக்க யூனிவர்சிட்டியில் 400 to 500 இடத்துக்குள்ளே வந்திருக்கு. இந்தியாவில் மொத்தம் 5 யூனிவர்சிட்டி தான் அந்த மாதிரி வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 4 வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, ஐஐடிஸ், ஐஐசிஸ், ஒரே ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ அத்தகைய தரமான ஒரு பல்கலைக்கழகத்தின் கீழே இயங்கக்கூடிய ஒரு தரமான கல்லூரியில் நான் பண்ணி வந்திருக்கேன். எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா கீழ் தளத்திலேருந்து மேல் தளம் உடைய நம்ம ஃபார்மசி பற்றிய படிப்புகளை படிக்கலாம். அதாவது கீழ்த்தளம் நான் சொல்ல வந்தது டிப்ளமோ டிஃபார்ம் ஒரு 2 வருட பட்டய படிப்புன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிஃபார்ம் மருந்தாக்கியல் 4 வருடம் பட்ட படிப்பு. அப்புறம் டாக்டர் ஆஃப் ஃபார்மசி ஃபார்ம்டி 6 வருஷ படிப்பு. அப்புறம் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி முதுநிலை பட்டில 10 பிரிவுகள் இருக்குது. இந்தியாவிலே 10 பிரிவுகள் இருக்க ஒரே கல்லூரி நம்ம ஜேஎஸ்எஸ் கல்லூரி ஊட்டியில் இருக்க கல்லூரி மட்டும்தான். அதுக்கப்புறம் இங்கே எங்ககிட்ட பிஹெச்டி முனைவர் பட்டத்துக்காக ஒரு 75 மாணவர்கள் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துலலாம் பட்டப்படிப்பு பிஹெச்டி வந்து பார்ட் டைமில் பண்ணுவாங்க. இங்கே வந்து ரெகுலராக 75 ஸ்காலர்ஸ் படிக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் சில பல நிறுவனங்கள் லைக் ஐசிஎம்ஆர்னு சொல்லக்கூடிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம், டிஎஸ்டி அறிவியல் மேம்பாட்டு கழகம், அந்த மாதிரி இடத்துல இருந்தால் அவங்களுக்கு ஃபெலோஷிப் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் கிடைக்குது படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவர் இளைஞர்கள் இந்த கோர்ஸ் இப்போ இந்த கடந்த 4-5 வருடங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தரமான கல்லூரிகளும், அதாவது நம்ம தரம் பிரிக்கலாம் கல்லூரிகளை, இப்போ எங்கதெல்லாம் முதல் தரம் உயர்ந்த தரம், சில கல்லூரிகள் வந்து ஆராய்ச்சி இல்லை, ஏன்னா இது வந்து ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிறுவனம். சில கீழே இருக்க கல்வி நிறுவனங்களில் ஒன்லி கல்வி மட்டும்தான் போடுறாங்க, அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதில் கூட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸும் ஒரு சிங்கிள் சீட்டு கூட தமிழ்நாட்டில் ஃபார்மசி கோர்ஸில் வேக்கண்ட்டாகவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் பல லட்சங்கள் சீட்டுகள் போயிடுச்சு, கிடைக்கல, யாரும் சேரலை அப்படின்றாங்க, பல கல்லூரிகளை மூடுறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருந்துகளின் தேவை அதிகமாகுது. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மருந்துகள் இல்லாமல் இப்போ மனித வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, மக்களோட லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆசியா கண்டத்தில் பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்க பாப்புலேஷன்ஸ் தான் அதிகமான மக்கள் தொகையாக இருக்காங்க. ஸோ அப்போ அந்த 60 வயசுக்கு மேலே வர்றப்ப அவங்களுக்கு நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த நோய்களில் கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு தகுந்த தரமான மருந்துகளை நம்ம
கொடுக்கணும் மருத்துவமும் கொடுக்கணும் மருந்துகளும் கொடுக்கணும் அப்ப மருந்துகள் கொடுக்கறோனா அதுக்கு மருந்தாளுநர்கள் அதிகமாக தேவைப்படுறாங்க முந்தியெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா மருந்தாளுனா தெரியல ஏன்னா அவங்க இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா மருந்தாளுனா பல வகையா பிரிக்கலாம் நாங்கலாம் பாத்தீங்கன்னா நான் அகாடமிக் ஃபார்மசிஸ்ட் நான் வந்து கல்வி புகட்டுறேன் மார்க்கெட்டிங் ஃபார்மசிஸ்ட் சில நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பைகள்லாம் எடுத்துகிட்டு டாக்டர்லாம் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்கெல்லாம் வந்து மருந்துகளை வந்து விற்பனை பண்ணுறக்கூடிய ஒரு ஃபார்மசிஸ்ட் அவங்கெல்லாம் ரொம்ப மக்கள் வந்து ஏளனமாக நினைக்கிறாங்க உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இதை பற்றி மருத்துவர்கள் தப்பாக நினைச்சாலும் அதை பற்றி எனக்கு தப்பு ஏன்னா இதுதான் உண்மை அவங்க போய் மருந்துகளை பத்தி ஒவ்வொரு டாக்டர் கிட்டையும் இந்த மருந்து இதை நீங்க எவ்வளவு எழுதணும் இந்த குவான்டிட்டி எழுதணும் இந்த மருந்து இது கூட எழுதக்கூடாது அப்படின்னு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க அந்த வெளியே யாருமே தெரியாது அவங்க ஏதோ போய் அந்த மருத்துவரை பார்த்து கெஞ்சி அவங்க மருந்தை விற்கிறாங்க அப்படின்ற ஒரு மேற்போக்கான ஒரு எண்ணம் தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அவங்க தான் தே ஆர் த ரியல் எக்ஸ்பர்ட் இன் ட்ரக்ஸ் தே டீச் ஆல் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த மெடிசன் அதை வந்து மருத்துவர்கள் உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களை அறியாம அந்த மருந்து ஏன்னா ஒரு ஒரு தடவை நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரே மருத்துவ பிரதிநிதி மருந்து பிரதிநிதி வந்து பல தடவை அந்த டாக்டரை பார்ப்பாரு பல தடவை அப்படி போய் சொல்றப்ப அவருக்கு அது கேட்டு பழக்கத்துல உங்களுக்கே தெரியும் பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அதனால அவங்க அப்படி எழுதிடுவாங்க அதுதான் அவங்க ஒரு துறை அப்புறம் வந்து நீங்க சொன்ன மாதிரி தொழிற்சாலை மருந்து தொழிற்சாலைகள் வேலை பார்க்குற அவங்க அவங்க இன்னொரு விதமானவங்க இப்ப ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட் ஆனா அது இந்தியாவில இது இல்ல வேற இந்தியாவை தவிர உலக நாடுகள் எல்லா இடத்துலயும் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து மருத்துவருக்கு இணையா பணிபுரிவாங்க அவங்க வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் வந்து நோயை வந்து கண்டுபிடிச்சு இந்த நோய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிஸ்கிரிப்ஷனை ஃபார்மசிஸ்ட் அனுப்புவாங்க ஃபார்மசிஸ்ட் வந்து அதை சரி பார்ப்பாரு மருத்துவரே தவறு பண்ணியிருந்தா கூட நீங்க தவறு திருத்தக்கூடிய அந்த உரிமையை மருத்துவ நாடுகள்லாம் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் அந்த இதை கொடுக்கல ஸோ அவங்கெல்லாம் கிளினிக் ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கு எந்த மருந்து கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கலாம் எந்த நேரத்தில் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவு அந்த கிளினிக்கல் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட் இருக்குது இதையும் தாண்டி இன்னொரு வகையாக இருக்காங்க கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட் அதுதான் நம்ம மெடிக்கல் ஷாப்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா ரீட்டைல் ஃபார்மசிஸ்ட் அந்த கம்யூனிட்டி ஸோ இத்தனை வகைகள் இருக்கிறதுனால இன்றைய இளைஞர்கள் அதிகமாக ஃபார்மசி துறையை விரும்புகிறாங்க அது அது அவங்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பையும் நல்ல ஒரு மன நிறைவையும் இதை வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷன் சொல்லலாம் மருத்துவம் எப்படி ஒரு நோபல் ப்ரொஃபஷனும் மருந்தாக்கியல் துறையும் ஒரு நோபல் ப்ரொஃபஷன் மருந்துகள் இல்லாமல் மருத்துவம் இல்லை அப்படி என்பதுதான் என்னோட சார் பார்த்தீங்கன்னா ஃபார்மசி வந்து எங்களுடைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு வந்து மக்களிடையே ரீச் ஆகுது அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ்ல எப்படி விரும்பி படிக்கிறாங்க அப்படின்றது சொன்னார் அதுக்கான காரணங்களையும் சொன்னார் இப்போ நேரில் இன்றைய சாதனை நோக்கிய நிகழ்ச்சி நமது சாதனையாளராக டாக்டர் என் ஜவஹர் அவர்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃப்ரம் ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி அவர்களுக்கு வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம் டாக்டர் ஜவஹர் அவர்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சார் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மசிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து அந்த ஒரு ஃபீல்டு வந்து அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு அவர் இந்த ஃபீல்டுக்கு எப்படி வந்தார் நோக்கங்கள் என்ன அதோடைய இன்றைய காலகட்டத்தில் அதுக்கான ஒரு முக்கியத்துவம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப அருமையாக சொன்னார் இன்னும் நிறைய விஷயம் சார் கேட்டுக்கலாம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு நல்ல உயரிய விருதுகள் எல்லாம் கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சுருக்காரு வாங்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த விருதுகள் வாங்கியிருக்கிறதுக்கான ஒரு ரிசர்ச் நீங்கள் அதில் ஈடுபட்டிருக்கீங்க ஸோ என்னென்ன மாதிரி ரிசர்ச்சில் பண்ணியிருக்கீங்க மக்கள் பாசிட்டிவ் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நீங்கள் ஒரு கேன் மோட்டிவேட்டட் அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி எந்த ரீசன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மெடிசன் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றத தோணுச்சுன்னு சொல்லுங்கள் முதல்ல வந்து நீங்கள் இந்த கரியர் அவார்ட் ஃபார் யங் டீச்சர்ஸ் அப்படின்றது இந்த ஆல் இண்டியா ஏஐசிடிஇ டெக்னிக்கல் எஜுகேஷன் கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஆல் இண்டியா அந்த ஒரு விருது வாங்கியிருக்கீங்க நீங்கள் என்ன மாதிரி ரிசர்ச்சில் ஈடுபட்டீங்க அது வந்து அந்த விருது வந்து நீங்கள் பெற்றிருக்க அதாவது இந்த எந்தளவுக்கு ப்ராப்ளம் ப்ராப்ளம் ரொம்ப பெருமையான விஷயம் தான் ஏன்னா அந்த விருது தான் நான் இந்த ஆசிரியர் பணியிலையும் ஆராய்ச்சி பணியிலையும் சேர்ந்த பிறகு எனக்கு கிடைத்த முதல் விருது அதுவும் 35 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு தான் அந்த விருதை கொடுப்பாங்க அந்த விருதை பெறதுக்கு நம்மகிட்ட நல்ல பப்ளிகேஷன் சொல்லுவாங்க அதாவது ஆராய்ச்சி கட்டுரை நான் அதுக்கு முன்னாடி நிறைய ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பித்திருந்தேன் அதை அடிப்படையாக கொண்டு தான் அந்த விருது எனக்கு கொடுத்தாங்க
அந்த விருது வந்து நான் ஒலான்சாப்பின் அப்படின்ற ஒரு மருந்து, அந்த மருந்து வந்து கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆன்டி சைக்கோட்டிக் ட்ரக், அதாவது மன நோய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. அந்த மருந்து என்ன பண்ணியிருந்தோம்னா, அந்த மருந்து நம்ம நார்மலாக இங்கே மெடிக்கல் ஷாப் டாக்டர்லாம் பண்ணுறதுலாம் டேப்லெட்ஸ் இப்போ கிடைக்கிற மருந்து இல்லை, நம்ம சாப்பிட்டா கூட அதில் பாதி மருந்து தான் நம்ம ரத்தத்தில் போய் கலந்து மூளைக்கு செல்லுது. ஏன்னா மூளைக்கு வந்து எந்த மருந்தையும் நம்ம எளிதாக செலுத்தி விட முடியாது. மூளையில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரியர், ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு தடுப்பான் இருக்குது, அதுக்கு பேர் ட்ரிபிள் பின்னு சொல்லுவாங்க, பிளட் பிரெயின் பேரியர். அதுதான் நம்ம உடம்புல இருக்க டஃபஸ்ட் பேரியர். அது வந்து எந்த ஒரு ஃபாரின் மெட்டீரியல்ஸையும் உள்ள அனுப்பாது, மருந்தையும் அது ஃபாரின் மெட்டீரியல்ஸாக தான் கன்சிடர் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும்னா, அந்த மருந்தை எடுத்து அதை நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நானோ பார்ட்டிகல்ஸ், அதாவது நுண்துகள்கள், அந்த மருந்தை நுண்துகள்களாக ஒரு முறையில் அதை வடிவமைத்து அதை மாற்றி அமைத்து அந்த நுண்துகள்களுக்கு மேலே சில கோட்டிங்ஸ், அதாவது பாலிமர் கோட்டிங்ஸ் கொடுத்து அதை செலுத்துறப்ப அது வந்து அந்த மூளையில் இருக்க அந்த ட்ரிபிள் பி பிளட் பிரெயின் பேரியரை சீட் பண்ணும். அதாவது நேச்சுரல் மூளையில் உள்ள சில இயற்கையான பொருட்கள் போய் வரும், வைட்டமின்ஸு, மூளைக்கு தேவையான சில சத்துக்கள், சத்துக்கள் நியூட்ரியன்ஸு இதெல்லாம் போகும். ஸோ நாங்கள் அந்த நியூட்ரியன்ஸை இந்த மருந்து மேலே போர் பண்ணோமே, அதை அந்த நியூட்ரியன்ஸ் ஒட்டி எடுத்துக்கிட்டு அந்த ட்ரிபிள் பி வழியாக கிராஷ் பண்ண அனுப்புவோம். அப்படி அனுப்பி அதை அந்த மருந்தை வந்து மூளைக்கு அதிகமாக செலுத்தினப்ப அந்த நோய் வந்து நல்ல நோயில் குணமாச்சு. இதை வந்து நாங்கள் ஒரு அனிமல், அதாவது ரேட் ஏலின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அனிமலை அந்த விலங்கை அதை பயன்படுத்தி இதை நாங்கள் ப்ரூவ் பண்ணோம். அதாவது சாதாரண மருந்து அந்த அந்த ஒலான்சாப்பின்ற அந்த மருந்தை சாதாரண அதை கொடுத்தோம் அந்த எலிக்கு, அது எவ்வளவு மருந்து அந்த அப்புறம் கொடுத்து ஒரு ஏழு நாள் கொடுப்போம். கொடுத்துட்டு அந்த ஏழாவது நாள் அந்த எலியை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த பிரெயினை எடுத்து எவ்வளோ மருந்து அதில் போயிருக்கு, அந்த பிரெயினை க்ரஷ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுவோம். அப்புறம் எங்களுடைய ஃபார்முலேஷன், அந்த நானோ ஃபார்முலேஷன், அதாவது இந்த நானோ ஃபார்முலேஷன்றது வந்து இப்போ ஒரு மிக வளரும் சிறந்த ஒரு துறையாக இந்த மருந்தாக்கியல் துறையில் வந்துட்டு இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து நானோ சைஸ், ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 10 நானோமீட்டர் டு 1000 நானோமீட்டர் அதோட பார்ட்டிகல் சைஸ் பார்த்தீங்கன்னா. அப்போ இந்த அதாவது நம்ம ஒரு இது கூட இருக்கு, தோ இட் இஸ் ஸ்மால் இட் வில் டூ பிக் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கு அது சின்னதாக இருந்தாலும் நிறையா பெரிய விஷயங்களை பண்ணோம். அந்த அந்த முறையை தான் நானும் பயன்படுத்தி அந்த நானோ பார்ட்டிகளாக என்னுடைய அந்த ட்ரக்கை கன்வெர்ட் பண்ணி அதை நாங்கள் செலுத்தி அந்த ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமான மருந்தை விட பன்மடங்கு அதிகமான கான்சன்ட்ரேஷன், அதாவது அதனுடைய அளவு மூளையில் இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி அதிகமான அளவுக்கு போகிறப்ப அதனுடைய வாட் இஸ் ட்ரீ ஐ மீன் தெரப்பி அவுட்கம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் என்னோட அந்த முதல் ஆராய்ச்சி, அதுக்காக தான் அந்த விருதை எனக்கு கிடைச்சிது. இந்த கட்டுரையை தான் நான் அவங்களுக்கு சமர்ப்பித்தேன், அதுக்காக கிடைச்சது. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டுபிடிக்கிற ஒரு கண்டுபிடிப்பு. ஏன்னா அது வந்து இந்த மெமரி ஒரு இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு இப்போ இந்த மெமரி, இதை பற்றி நமக்கு கொஞ்சம் அப்படியே பேசினாங்க. கண்டிப்பாக இந்த மெமரி பவர் இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு ஸ்கூல் பையனானாலும் எனக்கு நல்ல மெமரி வேணும், ஏஜ் ஃபேக்டர்லேயும் கூட மறதி நிறைய வருது. ஸோ அதெல்லாம் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்தெந்த எந்த அளவுக்கு மெடிசின்ஸ் வந்து நீங்கள் இந்த இதில் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு எனக்கு எந்த அளவுக்கு வந்து மெடிசின்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு? இது நல்ல கேள்வி. ஆனால் நீங்கள் கேட்டது பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மாணவர்கள் இந்த படிப்பு அந்த மாதிரி வந்து நேரத்தில் வந்து நம்ம அவங்களுடைய மெமரி பவரை அதிகப்படுத்துறதுக்கு மருந்து அப்படின்றது ஒன்றும் இது வரைக்கும் நடைமுறையில் இல்லை. அதுக்கு வந்து அதுக்கு அவங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு நல்ல உறக்கம், நல்ல உணவு, நல்ல உடற்பயிற்சி, இந்த மூணும் இளைஞர்கள்ட்ட இருந்தாவே அவங்களுடைய மூளைத்திறன், மூளையை பயன்படுத்தணும். இந்த காலத்தில் இளைஞர்கள் வந்து மூளையை பயன்படுத்துறது இல்லை, உடற்பயிற்சி செய்யறது இல்லை, நல்ல உணவு பழக்கங்கள் இல்லை, இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த மறதி என்ற ஒரு மறதின்னு கூட அந்த வியாதியாக அவங்களுக்கு வர்றதில்லை. அவங்க வந்து அதை மூளையை வந்து உபயோகப்படுத்துறதுல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வயதானவங்களுக்கு வந்து அது ஒரு வியாதி தான், மறதி கோளாறுன்னு சொல்லுவாங்க, மறதி நோயின்னு சொல்லுவாங்க.
இளநிலை மறதி கூட இருக்கும். அது இளநிலை மறதி டெமென்ஷியா சொல்லுவோம். நல்ல மறதி கோளாறு வந்து அல்சீமர்ஸ் சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் இப்ப ரீசெண்டா வாங்கின பெஸ்ட் போஸ்டர் அவார்டு பிலிப்பைன்ஸ்ல அந்த மணிலா நாட்டுல பிலிப்பைன்ஸ் சர்வதேச கருத்தரங்கில் நடந்தது. இந்த கருத்தரங்கத்தில் நடத்துறது வந்து ஃபாப்பா ஆசிய நாடுகளின் மருந்தியல் கூட்டமைப்பு, அது இந்தியாவுக்கு ஒரு அங்கம், 24 நாடுகள் அங்கத்தின் ஒரு கூட்டமைப்பா தான் அந்த ஃபாப்பான்னு சொல்லக்கூடிய ஃபெடரேஷன் ஆஃப் ஆசியன் ஃபார்மசூட்டிக்கல் அசோசியேஷன். 27வது அந்த மகாசபை காங்கிரஸ் நடந்துச்சு. 2000க்கு மேற்பட்டவர்கள் கலந்துக்கிட்டாங்க 24 நாடுகள்ல இருந்து. 500க்கு மேற்பட்டவர்கள் ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்தாங்க. அதுல என்னோட ஆய்வு கட்டுரை தான் சிறந்த ஆய்வு கட்டுரையா எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. என்னோட ஆய்வு கட்டுரை பாத்தீங்கன்னா இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப தொடர்பு உள்ளது. ஏன்னா நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த மறதி நோய்க்கு மருந்தை இந்த நானோ டெக்னாலஜியை பயன்படுத்தி மூளைக்குள் செலுத்தி அதோடைய முதல்ல பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு அளவு போயிருக்கு அப்படின்னு தான் அந்த நான் முதல் வாங்கின விருதுல இருந்தது. இந்த விருதுல பாத்தீங்கன்னா அந்த அனிமலுக்கு இதே மாதிரி மறதி நோயை உண்டாக்கி, அதாவது அந்த ராட் எடுத்து அதுக்கு வந்து ஸ்கோபாலமின் இன்டியூஸ்ட் அனிமல் மாடல், ஸ்கோபாலம்ன்றது ஒரு மருந்து, அந்த மருந்து நம்ம செலுத்தணும்னா அது வந்து நமக்கு மறதியை இன்டியூஸ் பண்ணும், மறதியை கொடுக்கும். இப்போ நான் பண்ண ஃபார்முலேஷன் பேர் வந்து நானோ சிரியாலோட டோனிபிசில் நானோ பார்ட்டிகல்ஸ். அதாவது நானோ சிரியான்றது வந்து நத்திங் பட் சிரியம் ஆக்சைடு நானோ பார்ட்டிகல்ஸ். அந்த சிரியம்ன்ற ஒரு மெட்டீரியல் வந்து எர்த் மெட்டீரியல், ரொம்ப அபண்டண்டா அது நம்ம எர்த்ல கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். அது அதுக்கு வந்து நேச்சுரலா ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆன்டி ஆக்சிடென்ட்ன்றது நத்திங் பட் ஒரு ரசாய கலவை. அந்த கலவை வந்து என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட கழிவுகளை நீக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க இந்த கிரீன் டீ எல்லாம் நீங்க சாப்பிடுங்க, அதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, நல்லதே இருப்பாங்க. ஸோ நான் இந்த சிரியம் ஆக்சைட கேரியரா எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே ஒரு மருந்தை வந்து நம்ம அப்படியே சாப்பிட முடியாது, அதை வந்து ஏதாவது ஒரு வெஹிக்கிள், இப்ப நம்ம சிறப்புலாம் எடுக்கணும்னா அந்த சிறப்பு வந்து ஒரு பேஸ் வெஹிக்கிள். அது மாதிரி இப்ப இந்த நவீன மருந்து செலுத்தும் முறையில வந்து நாங்க நானோ பார்ட்டிகல்ஸ்ன்றத ஒரு கேரியரா எடுத்துக்குவோம். இந்த நானோ பார்ட்டிகல்ஸ் கேரியர் எடுத்து அதுக்குள்ள மருந்து உள் செலுத்துவோம். அப்ப நான் இதுக்கு இந்த சிரியம் நானோ பார்ட்டிகல்ஸ், ஏன்னா அதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. யூஸ்வலா மற்ற நானோ தொழில்கள் பாத்தீங்கன்னா பாலிமர், அதாவது அது ஒரு வேதிப்பொருள், அதை வச்சு செய்வாங்க. நான் ஒரு இயற்கையான மெட்டீரியல், அந்த இயற்கையான மெட்டீரியல் அந்த வேதிப்பொருளுக்கு வெறும் வேலை வந்து அந்த மருந்தை எங்க கொண்டு போகணுமோ அங்க போய் சேர்க்கும். ஆனா இந்த வேதிப்பொருள் நான் இல்லை இந்த நேச்சுரல் மெட்டீரியல் நான் யூஸ் பண்ண வேதிப்பொருள் மருந்தை எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கேயும் செலுத்தும், இதுவும் வேலை செய்யும். அதுதான் என்னோட அந்த புரியுது. ஸோ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மறதி நோயை பத்தி நீங்க கேட்டு, அந்த மறதி நோய் வந்து என்ன ஃபர்ஸ்ட் என்ன அல்சீமர்னா என்னன்னா அவங்களுடைய செயல்திறன், ஞாபக சக்தி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 60 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே குறைய ஆரம்பிக்கும். அந்த மூளையில இருக்க நியூரான் அப்படின்ற நரம்பணுக்கள் வந்து அதோடைய சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துக்கும் இறந்துரும். அப்படியே இந்த இந்த நோய் வந்து ஒரு முதிர்வு நோய், அதாவது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த மறதி நோய்னா சாதாரண நோய், கேன்சரோட ரொம்ப கூடிய நோய், இந்த சரியான நேரத்தில் நம்ம ட்ரீட் பண்ணலைன்னா, ஏன்னா மூளையில் இருக்க செல்கள் இருந்துச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் குறைய ஆரம்பிக்கும். அவங்களுடைய இந்த ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் எதுவுமே அவங்களுக்குனால சரியாக பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும். பார்த்தீங்கன்னா இது எதுனால இந்த நோய் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அமைலாய்ட் கட்டிகள் அப்படின்னு ஒரு அமைலாய்ட் ஒரு ப்ரோட்டீன் இருக்கு, அது வந்து நம்ம மூளையில் வந்து கட்டியாகும். பீட்டா அமைலாய்ட் அப்படின்றது வந்து ஒரு உரை கட்டி சொல்லுவோம், அந்த மாதிரி ஆயிரும். அது இல்லாம டவுன் ஒரு இன்னொரு புரோட்டீன் இருக்கு, அது வந்து இந்த இந்த நரம்புகளை வந்து திசுக்களை ஐ மீன் ஒரு முடிச்சுகளை உண்டாக்குறது. அப்ப முடிச்சுகளை உண்டாக்குறப்ப பாத்தீங்கன்னா நரம்பணுக்கள் வந்து என்ன பண்ணும்னா தொடர்பு, தகவல் தொடர்பு, அதாவது அதுக்காக தான் அந்த நரம்பணுகள் நியூரான் சொல்றது, நம்ம மூளைக்கு தேவையான தகவல்களை அதான் பரிமாற்றம் பண்ணுது. அதை வந்து முடிச்சுகளாகவும் கட்டிகளாகவும் மாற்றி அதை வந்து இறக்க வச்சிடும். அப்போ நியூரான் நம்ம மூளையிலிருந்து தகவல் எந்த தகவலையும் மற்ற பாகங்களுக்கு அதை அனுப்ப முடியாது. அதனால தான் நம்மளுடைய திறன் வந்து குறைஞ்சிடும், கேட்கும் திறனும் நடக்கும் திறனும் இப்படி இந்த மாதிரி திறன்லாம் குறையும். அதுக்காக அதுக்கு ரெண்டு மருந்து இருக்கு பார்த்துங்க. ஆக்சுவலாக இந்த மறதி கோளாறுக்கு வந்து அசிட்டைல் கொலின் அப்படின்ற ஒரு பொருள் நம்ம மூளையில சுரக்குங்க,
அதுதான் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அது வந்து அதுதான் அந்த தகவல்களை கடத்துறதுக்கான ஒரு பொருள். அந்த அசிடைல் கொலின வந்து அசிடைல் கொலின் எஸ்ட்ரேஸ் அப்படின்ற ஒரு நொதி, ஒரு என்சைம், தமிழ்ல சொல்லணும்னா நொதி, அது வந்து நொதிக்க வச்சிடும். எந்த ஒரு பொருள் நொதிச்சுன்னா கேட்கும் பார்த்தீங்களா, அது கெட்டுறதுனாலும் அதை நோய் வரும். அப்புறம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றை மின்னணு அப்படின்வாங்க, அதாவது அதில் வந்து ஒரு அது ஒரு எலக்ட்ரான், ஐ மீன் அதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும், அதனால தான் அது ஒற்றை மின்னணு. அது அது வந்து என்னன்னா அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருக்க இன்னொரு அணுவை வந்து ஸ்டீல் பண்ணும், திருடும். அப்படி இந்த மூளைக்குள்ள இந்த வேலை நடக்கிறதுனால தான் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து சுரந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது மற்ற எலக்ட்ரானை திருடுறதுனால அந்த மூளையில் இருக்க நியூரான் வந்து கெட்டு போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்று இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஸ்கேவெஞ்ச் பண்ணணும், அப்புறம் இன்னொன்று அந்த ஆன்டிகோலின் எஸ்ட்ரேஸ், ஐ மீன் அசிடைல் கோலின் எஸ்ட்ரேஸ் அந்த என்சைமை ப்ரிவென்ட் பண்ணணும், இன்ஹிபிட். இந்த ரெண்டையும் பண்ணோன்னா நம்ம இந்த நோயை முழுமையாக குணப்படுத்தலாம். என்னோட ஆராய்ச்சி என்னன்னா, நான் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த சிரியம் ஆக்சைடு நானோ பார்ட்டிகல்ஸ் சொல்றது, இந்த சிரியம் ஆக்சைடு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், அது வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கலை ஸ்கேவெஞ்ச் பண்ணிடும், அதாவது இதை பூரா அது எடுத்துக்கிறோம், எடுத்து கழிவுகளை வெளியேற்றி விட்டுரும். அந்த என்னோட மருந்து டோனிஃபீசியல், அது வந்து ஏற்கனவே தெரிஞ்ச மருந்து தான், எல்லாம் அல்சைமருக்கும் கொடுக்குற மருந்து தான். அந்த மருந்து இந்த பார்ட்டிகளுக்குள்ள உள் புகுத்தி அதை மூளைக்குள்ள செலுத்தி இருக்கிறதுனால இந்த ரெண்டு விதமாகவும் இது வந்து ஒன்று ஆன்டி ஆக்சிடென்டாகவும் உபயோகப்படுது, அந்த அசிடைல் கோலின் அசிடைல் கோலின் எஸ்ட்ரேஸ்ன்ற என்சைமையும் ப்ரிவென்ட் பண்ணுது, அப்போ முழுமையாக குணமடையுது. இதை வந்து இந்த என்னுடைய இந்த இந்த பண்ண ஆராய்ச்சியில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஒரு அனிமல் மாடல், அதான் அந்த எலியை எடுத்துட்டு நாங்கள் அந்த எலிக்கு இந்த மருந்துகளை கொடுத்து அந்த எலியோட பிஹேவியர்ஸ், அதாவது காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அந்த நம்ம மூளை செயல்திறன் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் அதுக்கு சில பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கு. போக்கிங், அது அதாவது நாலு குரூப்பாக பிரிச்சுக்குவோம் அனிமலை, ஸ்கோபாலமின் இன்ஜிஸ், அதாவது மறதியில் இருக்க அனிமல், அந்த ஸ்கோபாலமின் வந்து நாலு பிரிவுக்கு கொடுப்போம். ஒரு பிரிவுக்கு டெய்லி ஸ்கோபாலமின் மட்டும் கொடுப்போம், இன்னொரு பிரிவுக்கு எங்களுடைய மருந்தை கொடுப்போம், இன்னொரு பிரிவுக்கு வெறும் இந்த டோனிபீஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மருந்தை கொடுப்போம், இன்னொன்று வெறும் கேரியர் மட்டும் கொடுப்போம், அந்த நேனோ சிரியான்றதை கொடுப்போம், இன்னொன்று ரெண்டு சேர்ந்து கொடுப்போம். அப்போ அதோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது, அதாவது எங்கள்கிட்ட ஆக்டிவ் மீட்டர் ஐ மீன் அப்படின்னு ஒரு போர்டு இருக்குங்க, அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த அனிமலை விட்டுட்டு லைட்லாம் போடுவோம், அந்த கீழே ஹோல்ஸ்லாம் இருக்கும், அப்போ லைட் போட்டோன்னே அது எப்படி அதை நோக்கி செல்லுதா, அப்போ மூளை மறதி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வரும், மறதியாக இருந்துச்சுன்னா அது பாருக்கும் எப்படி மூவ் ஆகுது எப்படி எழுந்திருக்குது எல்லாத்தையும் அதுக்கு சில ஸ்கோர்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்து நாங்கள் அந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனை இது பண்ணுவோம். அப்படி பார்த்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்த ஃபார்முலேஷனில் நல்ல காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. இதை தான் நான் ஆராய்ச்சி கேட்டு சமாளிச்சுட்டேன், இதுக்கு தான் இருந்துச்சு. இது வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி இது வந்து ஏஜ் ஆகும்போது இது நேச்சுரலாக நடக்கிறது இந்த மறதி, இல்லை இப்போ கொஞ்சம் சின்ன வயசில் இந்த மாதிரி ஆச்சுன்னா அது வந்து நீங்கள் சொன்ன அந்த ரீசனாக தான் இருக்குமா, இல்லை உங்களுடைய ஆராய்ச்சி? இல்லை இது ரெண்டு விதமாக நடக்கும், நீங்கள் சொன்ன நல்ல கேள்வி தான் இது. இது வந்து ஜெனிட்டிக்கல் டிசீஸாக கூட இருக்கும், அதாவது பரம்பரையாகவும் ஒருத்தவங்களுக்கு மறதி நோய் இருந்தால் அது இளம் வயசுலேயே அவங்களுக்கு தாக்கும், அதுதான் டெமென்ஷியான்னு சொல்லுவாங்க, இளநிலை மறதி நோய். முதிர்வானவங்களுக்கு இந்த வயசு முதிர்வு காரணமாக எல்லாருக்குமே, ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வயது முதிர்வு இருந்தால் மூளை மத்தமுள்ள உடலில் எல்லா பாகங்களுமே அது வந்து செயல்நிலைக்கத்தான் தொடங்கும். ஆனால் நம்ம வந்து சில வழிகளை பயன்படுத்தினோம்னா கொஞ்சம் அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். பொதுவாக இதயத்துக்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்கு, இதயத்தை நீங்கள் சரியாக பராமரிச்சிங்கன்னா மூளை சிறப்பாக இருக்கும். ஒன்று, ரெண்டு உடற்பயிற்சி நீங்கள் செய்யணும், மூணு நல்ல உணவு பொருட்களை சாப்பிடணும், அதுதான் நான் சொல்கிறேன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள உணவுப் பொருட்கள், இந்த கரெட்டினாய்ட்ஸ் ஃபெலவனாய்ட்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான சத்துக்கள் எதில் இருக்கோ அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றது. அப்புறம் சோசியல் ஆக்டிவிட்டி, சோசியல் ஆக்டிவிட்டினா இந்த சும்மா பார் அந்த மாதிரிலாம் இல்லை, சமூகத்தில் ஒரு நல்ல ஆக்டிவாக இருக்கணும், ஒரு டீமில் நம்ம ஒரு ஆளா மெம்பராக இருந்து ஒரு சமூக அக்கறையோட வேலை செஞ்சாங்க அப்போ ஏன்னா நம்முடைய மூளை வந்து நல்லா அது மூளைக்கு வேலையாக இருக்கும், என்கேஜாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்கிறது மூலம் நம்ம வந்து இதை ப்ரொவைட் பண்ணணும் சார். ஓகே சார், இப்போ நீங்கள் இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ இந்த உடல்நிலை ஆரோக்கியத்திற்கு இவ்வளோ பண்ணும்போது இதில் இதுக்கும் இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்டுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ், அது வந்து அதுலேயும் இந்த மாதிரி ட்ரக்ஸ் இனிப்பு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டுக்கு
அது வந்து ஒரு ஃபுட்டா என்ன நம்ம நமக்குள்ள பேசிக்கிறோம் ஒரு சாதாரண இப்போ சாதாரணமான இது பத்தி ஒரு ஃபார்மசிஸ்ட் உங்களுடைய வியூ வந்து உங்களுக்கு அது எதுன்னு தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா ஆனா எங்களுக்கு சாதாரணமா இது பாத்தீங்கன்னா ஃபுட் சப்ளிமெண்ட் அது சாப்பாடு தான் அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பா சோ ஒரு 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 பப்ளிக் அவேர்னஸ்க்காக நினைக்கிறேன் கண்டிப்பா இப்போ இந்த சப்ளிமெண்ட்ன்றதுக்கும் இந்த மாதிரி மெடிசினுக்கும் என்ன நல்ல நீங்க சொன்ன மாதிரி மருந்துகளை வந்து நம்ம மருந்து தரக்காட்டுப்பாட்டு நிறுவனமே இந்த மாதிரி வகைகளா பிரிச்சுக்காங்க மருந்துகள் ட்ரக்ஸ் வேற ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் வேற காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் வேற நியூட்ராசூட்டிகல்ஸ் வேற சொல்லிலாம் பிரிச்சுக்காங்க நீங்க சொல்றது நல்ல கேள்வி ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் வந்து அது வந்து மருந்துகள் வகையில வராது சார் ஏன்னா ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து உணவுல உணவே மருந்து அந்த காலத்துல அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு அதை அழகா பயன்படுத்தி அதை பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுலையும் நமக்கு தேவையான சத்துக்கள் கிடையாது அந்த சத்துக்கள் வந்து நம்ம உடலில் இருக்க செல்கள் திசுக்களுக்கு தேவைப்படுறதுனால தான் அதை வந்து இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஒரு தனிப்பட்ட நோயை குணமாக இருக்காது நீங்க சொன்னது அது இது வந்து எல்லாத்துக்குமான தேவையானதாக இருக்கும் ஆனால் மருந்துகள் வந்து ஒரு குறிப்பிட்ட நோயை குணப்படுத்துறதுக்காக நம்ம மருந்துகளை யூஸ் பண்றோம் இப்போ உங்க தலைவலி அப்படின்னா நீங்க ப்ரோட்டீன் சாப்பிடுங்க உங்களுக்கு சரியாகணும்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஃபுட் சப்ளிமெண்ட் ஆனா நீங்க ப்ரோட்டீன் ரெகுலரா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தலைவலியே வராது ஏன்னா உங்களுக்கு தேவையான சத்துக்கள் உங்களுடைய குறைபாடுகள் உங்க எங்கெல்லாம் செல்லிருக்கோ அது தேவையான சத்துக்கள் போயிட்டு இருக்கோம் ஆனா தலைவலி வந்துருச்சு திடீர்னு அப்ப நம்ம கியூர் பண்ணணும்னா அப்ப நம்ம ஒரு அனால்ஜெசிக் ஆர் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இந்த மாதிரி பாராசிட்டமால் இந்த மாதிரி மெடிசன் தான் இருக்கும் ஸோ இதுதான் இந்த மருந்துகளுக்கும் ஃபுட் சப்ளிமெண்ட் ஃபுட் சப்ளிமெண்ட் வந்து இட்ஸ் அ நெசசரி நியூட்ரியன்ஸ் ஃபார் அவர் பாடி பட் ட்ரக் இஸ் இட்ஸ் அ மெடிசன் ஆர் கெமிக்கல் விச் க்யூர்ஸ் எ பர்டிகுலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி நல்ல விளக்கு நீங்கள் இதோட சில இதில் ஃபுட் சப்ளிமெண்ட் எடுத்துருக்கே சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது எந்த ஒரு இதுமே நம்ம நேச்சுரலாக எல்லாமே கொஞ்சம் எடுக்கும்போது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு ஆனா நம்ம இந்த மெடிசன்ஸ் இப்போ இந்த மாதிரி இந்த ட்ரக்ஸ்ல இப்போ இந்த சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றாரு இப்போ நம்மளுக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும்போது சில டைம் வந்து சில டேப்லெட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது இப்போ நம்ம ஊட்டியில நம்ம கிளைமேட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அலர்ஜி சைனஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்டா நம்மளுக்கு இந்த கிளைமேட் சேஞ்சஸ் வந்து அடிக்கடி நடந்துட்டு இருக்கிற விஷயம் அப்போ வந்து சில பேர் பாத்தீங்கன்னா கண்டினியூஸாவே வந்து ஒரு டேப்லெட்ஸ் எடுத்துட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து இந்த சைட் எஃபெக்ட் ஏதாவது ஜெனரல் எல்லாம் முடியும் எந்த அளவுக்கு வந்து அதாவது நார்மல் சைட் எஃபெக்டா இல்ல வந்து வந்து ரொம்ப ஒரு ப்ரொலாங் பண்ணும்போது ரொம்ப சிவியரா இருக்கு நல்ல க்வெஸ்சன் சார் இதுக்கு தான் இந்த இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரே துறையினர் இந்த மருந்தாக்கிறது இந்த பார்மசிஸ்ட் இதை தான் சார் எல்லா மக்களும் கேட்கணும் இவங்க கிட்ட தான் கேட்கணும் ஆனா இந்தியாவில் இந்த நடைமுறை இல்லை இப்போ உலகத்தில் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை எந்த நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் கேட்க மாட்டாங்க பார்மசிஸ்ட் தான் கேட்பாங்க ஏன்னா ஹீ இஸ் த ரைட் பர்சன் ஹீ இஸ் தி ட்ரக் எக்ஸ்பர்ட் ட்ரக்கை பற்றி அது ஏ டு இசட் அதை எப்படி தயாரிக்கணும் அது எந்த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொடுக்கணும் எப்படி எவ்வளவு அளவு கொடுக்கணும் எந்த நேரம் கொடுக்கணும் எவ்வளவு ஃப்ரீக்வன்சி ஐ மீன் டூரேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் கொடுக்கணும் எல்லாமே தெரியும் இந்த பார்மசிஸ்ட் நீங்கள் போய் இந்த மாதிரி மருந்துகளை பற்றி கேட்டு சாப்பிட்டீங்கன்னா அதோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் சார் சைட் எஃபெக்ட்ஸ் உண்டு நீங்கள் நான் பார்மசிஸ்ட் தான் மருந்து ஆளுநர் தான் மருந்து நாங்கள் தான் ரெடி பண்ணுறோம் மருந்துகளை பற்றி எல்லாம் அறிவு இருந்தாலும் சும்மா நாங்கள் சொல்லக்கூடாது எங்கள் மருந்து வந்து நல்லா வேலை செய்யணும் தேவையான நேரத்தில் தேவையான அளவு தேவையான விகிதம் அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வராது தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக இந்த மருத்துவ அந்த மருந்தின் தன்மையை பற்றியே தெரியாமல் நீங்கள் இந்த அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் வரதான் சார் செய்யும் இதாக தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மருந்தானன்று நல்ல ஆலோசனையின் பேரில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்ம சைட் எஃபெக்ட்ஸை குறைக்கலாம் ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த அவார்ட்ஸ் வாங்கும்போது நீங்கள் யூஎஸ்லேருந்து கூட அவார்டு வாங்கியிருக்கீங்க ஜாயின் பி அகாடமிக் அவார்ட் ஒரு டெவலப் நேஷன் யூஎஸ் நம்ம எந்த ஒரு கண்ட்ரியை வந்து அண்டர்எஸ்டிமேட் பண்ணுறதுல ரொம்ப ஓவராக நம்ம விஷயத்தில் அதனால ஒரு யூஎஸ்லேருந்து ஒரு அவார்டு கண்டிப்பாக நம்ம ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குது ஸோ அந்த அவார்டு அது வந்து உங்களுக்கு எந்த வகையில் ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துச்சு அந்த அவார்டுக்காக வந்து நீங்கள் சேம் ரிசர்ச் அதனால் அதுக்குன்ட்டு நீங்கள் வேறு ஏதாவது கண்டிப்பாக இதுவும் ஒரு நான் என்னோட ஆராய்ச்சியே எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த நானோ பார்ட்டிகல்ஸ் ஃபார் ட்ரக் டெலிவரி அதாவது ட்ரக்கு நானோ பார்ட்டிகல்ன்ற முறையில் செலுத்துறது தான் என்னோட பேஸ்
அதாவதுனா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நானோ பார்ட்டிகல்ஸ் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நானோ சிரியான்னு சொன்னேன் இப்போ இந்த அவார்ட் வந்து லிப்பிட்ஸ் பயன்படுத்தி நான் நானோ பார்ட்டிகல்ஸ் ஃபாலோ பண்ணேன் ஏன்னா லிப்பிட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில்ஸ் எல்லாம் லிப்பிட்ஸ் தான் சமையல் பண்ணுறது அந்த எண்ணெயை வச்சு அதில் நான் நானோ பார்ட்டிகல்ஸ் அதை கன்வெர்ட் ட்ரக்கை அதுக்குள்ளே லோட் பண்ணி நானோ பார்ட்டிகல்ஸாக கன்வெர்ட்டேன் அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது அது வந்து ஃபிசியாலஜிக்கலி வெல் அக்செப்டட் அந்த மாதிரி பண்ண நானோ பார்ட்டிகளுக்கு எந்த சைட் எஃபெக்டும் இருக்காது ஏன்னா நம்ம எண்ணெய் எப்படி சாப்பிட்றோமோ எண்ணெய் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்றோம் பெரிய அளவு சைட் எஃபெக்ட்லாம் அளவாக சாப்பிட்றோம் அதே மாதிரி இது சாப்பிட்றோம் அது வந்து ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசம் மூலமாக நம்ம இப்போ நான் ஓரளவு நீங்கள் ஆயில் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து இப்போ மருந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மருந்து வந்து நம்ம ஜிஐடி அந்த பகத்துக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்இன்டெக்ரேட் ஆகும் உடையும் சின்ன சின்ன துகளாக உடையும் அப்புறம் டிசொல்யூட் ஆகும் அந்த உள்ள இருக்கும் ஃப்ளூட்ஸில் அது சாலிபிளைஸ் ஆகும் அதுக்கப்புறம் அது அப்சார்ப் ஆகும் அப்சார்ப் ஆகி போர்ட்டல் வெயின் ஒரு வெயின் இருக்கு அதுக்குள்ளே போய் நேரம் லிவர் போகும் லிவரில் வந்து அது மெட்டபலைஸ் ஆகும் அங்கே மெட்டபலைஸ் ஆகாமல் தப்பிக்கிற மெடிசன்ஸ் தான் நம்ம ரத்தத்தில் போய் கலக்கும் மெட்டபலைஸ் ஆன மெட்டீரியல் பேர் மெட்டபலைஸ் அது வந்து எக்ஸ்கிரீட் ஆகும் ஸோ நான் பண்ண அந்த முறையில் பார்த்தீங்கன்னா அந்த சாலிட் லிப்பிட் நானோ பார்ட்டிகல்ஸ்னு ஒரு பார்ட்டிகல்ஸ் அதே உலான்ஸ் அப்படின்றது தான் பண்ணேன் முத வந்து நான் பாலிமர்ஸ் யூஸ் பண்ணேன் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்ட அந்த முதல் அவார்டில் வந்து பிஎல்ஜிஏ அப்படின்ற ஒரு பாலிமர் பாலிலாக்டிக் ஆசிட் கோக்ளைகோலிக் ஆசிட் அது வந்து ஒரு பயோ கம்பேட்டபிள் சிந்தட்டிக் பாலிமர் அப்ரூவ்ட் பை யூஎஸ்எஃப்டிஏ அதை வந்து ஒரு கிராஸ் கேட்டகரியில் வச்சுருக்காங்க அப்படின்னா ஜென்ரலி ரிகார்டட் அஸ் சேஃப் அந்த கேட்டகரியில் இந்த ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு பதிலாக லிப்பிட் ஒன்று யூஸ் பண்ணேன் ட்ரை பால்மிட்டின் இட்ஸ் அ ட்ரை கிளிசரைட் அப்போ இது எந்த மெக்கானிசம் போடுதுன்னா லிம்பாட்டிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ட்டு அந்த நான் சொன்னேன் மற்ற மருந்துகள்லாம் வந்து அந்த போர்ட்டல் வெயின் மூலமாக லிவருக்கு போகும் அதனால ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க அதை தட அந்த மெட்டபாலிசத்தை கடந்து அது போனால் தான் அது ரத்தத்தில் போய் கலந்து நமக்கு தேவையான ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸை கொடுக்கும் இது வந்து ரத்தத்துக்கு அந்த இதுக்கு லிவருக்கே போகாமல் டைரக்டாக இந்த இண்டஸ்ட்ரியிலிருந்து ஒரு லிம்ப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு கைண்ட் ஆஃப் பாகம் அது வழியாக ரத்தத்துக்கு டைரெக்டாக போயிடும் அப்போ முழு அளவும் போயிடும் அப்புறம் மோர் பயோஅவைலபிலிட்டி கிடைக்கும் இந்த ஆராய்ச்சிக்காக தான் இந்த கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம நான் வந்து அதான் நீங்கள் சொன்ன ஒரு நல்ல கேள்வி எப்படி தன்னம்பிக்கையை கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் அதான் சொன்னேன் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே டீச்சர்ஸ் அவங்க எந்த ஸ்கூலில் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஸ்கூலில் தான் படித்தேன் இந்த நம்ம பேரண்ட்ஸுங்களுக்குலாம் கொஞ்சம் ஒரு இது இந்த விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் ஜென்ரலாக நம்ம பசங்க வந்து இங்கிலீஷ் பேசுகிறோம் நல்லா ஆங்கில அறிவு இருந்தால் அவங்க சிறந்து வந்துடுவாங்க அது தப்பு ஆங்கில அறிவோட அடிப்படை அறிவு அறிவியல் அறிவு இதில் அவங்க மேலே இருந்தால் வர முடியும் அதுக்கு எனவே நான் எக்ஸாம்பிள் நான் நாட் அ வெரி குட் ஸ்பீக்கர் இன் இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப இந்த மேடை பேச்சு ரைட்டர் அந்த மாதிரிலாம் வராது ஆனால் அறிவியலை பற்றி பேசணுன்னாவோ பாடங்கள் கல்லூரியில் எடுக்கிறதோ சுலபமாக வரும் நீங்கள் இதே நீ ஒரு மேடையில் நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் சார் இந்த டாப்பிக்கில் பேசினா பேச முடியாது அது இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரி நான்லாம் பயந்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி வெளிநாடுகள்லாம் நம்மலாம் போய் பேச முடியுமா நம்மலாம் அங்கீகரிப்பாங்களா நம்மளுடைய நாலேஜ் தரும் நான் அங்கே போய் பார்த்தப்ப தான் தெரியுது நம்ம இந்தியர்களுடைய அறிவு வந்து அபரிதமானது நம்மளுக்கு இருக்க அந்த திறன் யோசிக்கும் திறன் ஆராய்ச்சி செய்யும் திறன் மற்ற எந்த கண்டிஷனுமே இல்லை இது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மேற்பட்ட கண்ட்ரிஸ் போயிருக்கேன் ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பிக்கிறது அந்த மாதிரி எந்த நோக்கமும் இல்லை அமெரிக்காவுக்கு 2 முறை சென்றிருக்கேன் பார்த்துருக்கேன் ஐரோப்பாவில் ஒரு 6 கண்ட்ரிஸ் போர்ச்சுகல் ஜூரிச் சுவிட்சர்லாந்து இட்டாலி பாரிஸ் போயிருக்கேன் பிரான்ஸில் ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் போயிருக்கேன் இப்போ ரீசெண்டாக பிலிப்பைன்ஸ் போயிருக்கேன் இப்படி நான் பல வெளிநாடுகள் போய் பல மக்கள்களை பார்த்து பல பேர் வந்து என்னுடைய ஆய்வறிக்கை பாராட்டுறதையும் மற்றவர்கள் ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கும் போது அவங்களுடைய நாலேஜ் என்ன அவங்கள்ட்ட நான் கேட்குற கேள்விக்கு அவங்க எப்படி பதில் சொல்கிறாங்கிறப்ப இந்தியர்களுடைய அறிவியல் அறிவு அபரிதமானது சார் நம்ம அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி லாங்குவேஜ் இங்கிலீஷ் டசன்ட் மேட்டர் அது வந்து ஒரு பேரியரே கிடையாது இதை நான் வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு வந்து அடிப்படை அறிவை கொடுங்க ஆங்கில அறிவு முக்கியம் ஒரு கம்யூனிகேஷனுக்கு முக்கிய மொழியை ஆங்கிலத்தில் ஒருத்தர் பேசினா மட்டும் அவர் பெரிய சிறந்த அறிவாளி அவர்னால் உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற என்பது தவறான ஒரு கருத்து அதுக்கு நானே ஒரு முன்னுதாரணம்
ஸோ நேர்களே, இன்றைய சாதனை நோக்கி நிகழ்ச்சியில் டாக்டர் என் ஜவஹர் அவர்கள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃப்ரம் ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. ஸோ சார் கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய சாதனைகள் அவர் வந்து, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த அல்கெமேஸ், அதாவது இந்த மறதி கோளருக்காக அவர் கண்டுபிடிச்ச அந்த ஒரு மெடிசன், அதாவது ட்ரக்குக்காக வந்து அவர் நிறைய விருதுகள் எல்லாம் வந்திருந்தார். எஸ்பெஷலி அவர் அந்த இது அவர் என்ன மாதிரி ஒரு நோக்கத்தில் பண்ணார், அது எந்தெந்த மாதிரி ஸ்ட்ரெயினல் எடுத்தாருன்னு ரொம்ப அருமையாக விளக்கினார். ஸோ நிறைய பார்த்துருக்குற வியூவர்ஸ், யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் கூட இந்த ஃபார்மசி இது மேலே ஒரு ஈடுபாடு கூட அவர் சொன்னார். அவரோட லைஃப்லேருந்து எப்படி வந்து அது ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு எப்படி ஃபார்மசிஸ்ட் வந்து ஒரு ஒரு க்யூர் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு சார். இப்போ ஜென்ரலாக இந்த ரிசர்ச் ஓரியன்டாக இன்னைக்கு இந்த ஃபார்மசிஸ்டில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹியூமன் ஹெல்த்துக்காக வந்து அவங்க ஏன்னா ஒரு இது ஒரு டெடிக்கேஷன், நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் ஆல்சோ அ நோபல் ப்ரொஃபஷன். இன்னைக்கு அந்த ஒரு மருந்து கிடைக்கலன்னா ஒவ்வொரு நோய்க்கு வந்து மருந்து கிடைக்கிற டியூரேஷன் லாங் ஆகும்போது நிறைய லாஸ் ஆஃப் லைஃப் அப்படியே போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெங்கு இதுக்கெல்லாம் வந்து மெடிசன் ஒருவேளை இன்னொரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் இல்லை லெஸ் தென் கூட நம்ம சீக்கிரம் மார்க்கெட்டில் கூட கிடைக்க மெடிசன் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை வரலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் அந்த ப்ரொலாம் ஆகும்போது இப்போ நம்ம பக்கத்து மாவட்டத்தில் கோயம்புத்தூரில் இப்போ இருந்துட்டாங்க போது ஒரு அச்சம் ஒரு பயத்தை வந்து வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நீங்கள் வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷனல் மேஜர் ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி இப்போ இந்த ஃபார்மசிஸ்ட் இப்போ நீங்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஆயுர்வேதிக் இது இருக்கும்போது ஏன்னா கொஞ்சம் நம்ம ஒரு மக்கள் மத்தியில் இதில் வந்து கெமிக்கல்ஸ் நிறையா இருக்குது, சைட் எஃபெக்ட் ஜாஸ்தி, இது நேச்சுரல் செடி கொடி இதில் எடுத்து இது பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் எப்படி எந்த வகையில் நீங்கள் டிஃபர் ஆகுங்க சார் அதில் அப்படி ஒரு ஏன்னா நம்ம அந்த ஒரு ஃபீல்டுக்கு நம்ம ரொம்ப க்ளோஸ் போக வேண்டாம். ஆனாலும் இதில் வந்து என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அது வேற துறையே இல்லை சார், அதுவும் எங்களோட துறை தான். மருந்துகள் எங்கெல்லாம் அது எந்த வடிவில் கொடுத்தாலும் அது மருந்தாளர்களுக்கு உரிய துறை தான், தொடர்புள்ள துறை தான். அந்த அதாவது அந்த மருந்துகளை வேணா வகைப்படுத்தலாம். இந்த மருந்து வந்து அலோபதி மருந்து. அலோபதி மருந்துன்னா வேதியியல், அதாவது மெடிக்கல் கெமிக்கல் சிந்தசிஸ் மூலமா டெரைவ் பண்ணி எடுத்துட்டு வர மெடிசன்ஸ் அலோபதி மெடிசன்ஸ். நீங்க கேட்குற மெடிசன்ஸ் வந்து நாங்கள் எங்ககிட்டயும் அதை பத்தி படிக்கிறதுக்கு ஒரு பிரான்ச் இருக்கு, ஃபார்மசியில ஒரு பிரான்ச் இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைட்டோ ஃபார்மசி அண்ட் ஃபைட்டோ மெடிசன் இல்லை ஃபார்மகார்னசி. அப்போ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களாம் தே ஆர் மெயின்லி ஸ்டடி அபவுட் தி ட்ரக்ஸ் விச் ஆர் டிரைவ் ஃப்ரம் தி பிளான்ட் சோர்ஸ். அப்போ ஆப்வியஸ்லி நீங்கள் கேட்ட ஆயுர்வேதா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மருந்துகளும் பிளான்ட் சோர்ஸ்லேருந்து ரெடி பண்ணால் தான். அதை தயாரிக்கும் முறைகள் வேணால் வேறு. இப்போ இந்த நம்ம அலோபதி மருந்துகளை தயாரிக்கிறது வந்து நம்ம சிரப் ஃபார்மு டேப்லெட் ஃபார்ம் இது பண்ணுறோம். அதே மாதிரி அலோபதி முறையில் அவங்க அதிகமாக ஒரு ஆல்கஹால் அப்படின்ற ஒரு சால்வெண்ட்டை யூஸ் பண்ணி நிறைய அதை அந்த பிளான்ட்லேருந்து அந்த மருந்துகளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வேறு வடிவங்களில் கொடுக்குறாங்க. மற்றபடி மருந்துகள்னா எல்லாமே மருந்துகள் தான். அலோபதிக் மெடிசன்ஸில் கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்வாங்க. அது சரியான நான் முன்னாடி சொன்ன மாதிரி அலோபதிக் மெடிசன் உங்களுக்கு அதாவது குயிக் ரியாக்ஷன், உங்களுக்கு குயிக் ஆன்சர் ஆஃப் ஆக்ஷன். உங்களுக்கு ஒரு ஒரு நோயை வந்து இப்போ நீங்கள் தலைவலி அதை குணப்படுத்துன்னா நீங்கள் நான் இன்னையை கேட்டால் அலோபதி மெடிசன்ஸுக்கு போகிறது பரவாயில்ல அப்படின்னா, ஏன்னா அது ஒரு சின்ன வியாதி, அது உடனே க்யூர் ஆகணும். அதை போய் ப்ரொலாங் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ ஒரு குரோனிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப லாங் டேர்ம் டிசீசஸ், கேன்சர் இந்த மாதிரி குரோனிக் டிசீஸ், ஆஸ்மா இந்த மாதிரி டிசீஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆயுர்வேதா அந்த மாதிரி மருந்துகளை சாப்பிட்டீங்கன்னா அது மெதுவாக தான் அதோடைய ஆன்சர் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும், ஆனால் ப்ரொலாங்டாக இருக்கும், நல்ல க்யூர் கிடைக்கும். மற்றபடி இந்த பிரிவுகளுக்குள்ள வேறுபடுது. ஏன்னா இந்த ஃபார்மசிஸ்லே நாங்கள் இதுகளை பற்றி எல்லாத்தையும் பற்றியுமே படிக்கிறோம். ஆயுர்வேதா பற்றியும் படிக்கிறோம், சித்தா பற்றியும் படிக்கிறோம், அலோபதி பற்றி படிக்கிறோம். கொஞ்சம் என்ன என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயுர்வேத மருந்துகள் எப்படி நம்ம உடலில் போய் வேலை செய்யுது, அதாவது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் அது வந்து எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து எல்லாமே ஆராய்ச்சி மூலமாக செஞ்சது, அதெல்லாம் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ் மூலமாக பண்ணது. அது இருக்க அது அது எப்படி என்ன நோய்க்கு அது யூஸ் ஆகுதுன்றதை நாங்களும் கண்டுபிடிப்போம். ஆனால் அது எப்படி எப்படி அதை இது பண்ணது, அதாவது அந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் அது வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலை.
ஆனா இப்ப இந்த பார்மசிஸ்ல நான் சொன்ன இந்த துறைகள் எல்லாம் பாத்தீங்களா பைட்டோ மெடிசன் அண்ட் பைட்டோ பார்மசி பார்மகார்னசின்ற இந்த பிரான்ச்ல இருக்கவங்க இதே மெடிசன் எடுத்து இத அனிமல்ஸ் கொடுத்து அந்த அனிமல்ஸ் எப்படி கியூர் ஆகுது கொஞ்சம் நல்ல டீப்பா இப்ப சயின்டிபிக்கா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இப்ப இதே மாதிரி அதவையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நல்லா அதாவது ஜெனரலா ஒரு மெடிசன் பாத்தீங்கன்னா மூணு குவாலிட்டி இருக்கணும் மூணு விஷயங்கள் இருக்கணும் குவாலிட்டி சேஃப்டி எஃபிகேசி அந்த மெடிசன் வந்து குவாலிட்டியா இருக்கணும் சேஃப்டி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது அந்த மெடிசன் ட்ரீட் தான் பண்ணணும் கியூர் தான் பண்ணணும் இல்லையா அதனால எந்த பாதிப்பும் வரக்கூடாது அதுல ரொம்ப முக்கியமா இருப்பாங்க அதுக்கு தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரக் ரெகுலேட்டரி பாடிஸ் சொல்லுவாங்க யூஎஸ்ல பாத்தீங்கன்னா யூஎஸ் எஃப்டிஏ ஃபுட் அண்ட் ட்ரக் கண்ட்ரோல் இந்தியாவில் பாத்தீங்கன்னா சிடிஎஸ்இஓ சென்ட்ரல் ட்ரக் கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கனைசேஷன்லாம் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மருந்தை மார்க்கெட்டில் இருந்தால் உடனேலாம் வைக்க முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரி மருந்து ஆராய்ச்சின்றது வந்து ஒரு சாதாரண ஆராய்ச்சி மிகப்பெரிய ஆராய்ச்சி ஒரு மருந்தை வந்து நீங்கள் உலகத்துக்கு இந்த மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும்னா 15-20 வருஷம் ஆகும் சார் அதுக்கு வந்து 4 ஸ்டேஜ் இருக்குது ட்ரக் டிஸ்கவரி ஸ்டேஜ் அதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரகை வந்து சிந்தசைஸ் பண்ணி எடுப்பாங்க ப்ரீ கிளினிக்கல் அதை அனிமல்ஸில் கொடுத்து சேஃப்டிலாம் பார்ப்பாங்க அப்புறம் கிளினிக்கல் ஸ்டடிஸ் அதை மூணு ஃபேஸாக இருக்குது கிளினிக்கல்ஸ் ட்ரையல் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ முதல் கொஞ்சம் வாலண்டியர்ஸ் 100 பேர்கிட்ட கொடுத்து பார்ப்பாங்க ஒரு நாட்டில் பார்ப்பாங்க ரெண்டாவது வந்து 1000 பேர்கிட்ட பல இடத்துல பார்ப்பாங்க மூணாவது வந்து மார்க்கெட்டில் விட்டுட்டு மார்க்கெட்டில் கொடுத்ததுக்கப்புறம் மக்கள்கிட்ட ஏதாவது அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் அதாவது தான் நான் சைட் எஃபெக்ட் சொல்கிறேன் இதெல்லாம் கடந்தால் தான் ஒரு மருந்து வந்து நிலையாக ஒரு மார்க்கெட்டில் இருக்க முடியும் இதுக்கு வந்து $2.6 பில்லியன் கிட்டத்தட்ட செலவாகும் நினச்சே பார்க்க முடியாது அவ்வளோ பெரிய துறை இது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மார்க்கெட்ல நிறைய மருந்துகள் அவைலபிளா இருக்கு ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மருந்துக்கும் பல வருடங்கள் பல அமௌண்ட் ஐ மீன் மணி ஸ்பெண்ட் பண்ணி தான் கொண்டுறாங்க ஸோ இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டரி பாடிஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்ஓஎஸ் இப்போ அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் சோதிச்சு தான் ஒரு மார்க்கெட்டை மருந்தில் விடுவாங்க மார்க்கெட்டில் விடுவாங்க இப்போ ஆயுர்வேதா இதெல்லாம் வந்து எப்படி விடுறாங்கன்னா 20 வருஷமா அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஒன்றுமே அதுன்னா விட்டுறாங்க ஆனால் இப்போ ஃபார்மசி ஃபீல்டில் ஏன் நம்ம அதை அதை கூட ஏன் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸாக வைக்கணும் அதுலேயும் இருக்க சயின்ஸ் என்ன அப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டுருக்கோம் இப்போ நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா சொஃபாஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது நம்ம ஜேஎஸ்எஸ் காலேஜில் 10 பிரிவு நான் சொன்னேன் பார்த்தீங்களா என்னோடய பிரிவு வந்து நான் வந்து ட்ரக் டெலிவரி சிஸ்டம் எப்படி இது பண்ணுறது அப்படின்றத நான் இது பண்ணுறேன் அடுத்து ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அவங்க வந்து ஒரு கெமிக்கல் சிந்தசிஸில் ஒரு புதுசாக மருந்துகள் இருப்பாங்க ஃபார்மகாலஜி அவங்க அனிமல்ஸ் கொடுத்து அது எப்படி ஒரு அது எந்த மெக்கானிசம் ஃபார்மகார்னசி மெடிசன் பிளான்ட்லேருந்து எப்படி மெடிசனை ஐசோலேட் பண்ணலாம் அதை எந்த மாதிரி ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணலாம் பயோடெக்னாலஜி இந்த செல் லைன்ஸில் எப்படி அந்த மெடிசன் அதாவது இப்போ ஆன்டி கேன்சர்னா உடனே ஒருத்தர் கேன்சர் இன்டியூஸ் பண்ணி நம்ம செக் பண்ண முடியாது இல்லை அனிமலுக்கோ ஒரு ரொம்ப கஷ்டம் அப்போ அந்த கேன்சர் செல்லாகவே அவைலபிளாக இருக்கும் அதுக்கு கொடுத்து அந்த செல்லை இந்த மருந்து கொள்ளுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அதில் வந்து நம்ம பண்ணுற எந்த விதமான ஆராய்ச்சியிலையும் எவ்வளவு மருந்து இருக்குது மிக குறைந்த இருக்கா நிறையா இருக்குன்னா இப்போ அது நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது ஃபார்மசி ப்ராக்டிஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அவங்க வந்து கிளினிக்கல் ஃபார்மசி நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து டெய்லி ஒர்க் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட இந்த மருந்தை கொடுக்குறாங்க ரெகுலராக அந்த மருந்து அவங்களுக்கு எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் வருதா என்ன பலன் கொடுக்குது இந்த மருந்து இன்னொரு மருந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணி ஒவ்வாமல் இது வருதா அந்த மாதிரி அந்த துறை போயிட்டு இருக்கு அப்புறம் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரக்கை எப்படி ரெகுலேட் பண்ணலாம் அதாவது ஒரு சேஃப்டி குவாலிட்டி எஃபிகேசி உள்ள ஒரு ட்ரக்கை எப்படி மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்றது அந்த துறை பண்ணிட்டு ஸோ இப்படி பல துறைகள் இருக்கிறதுனால இப்போ இந்த ஆயுர்வேதா சித்தா யுனானி இந்த மருந்துகளையும் ஆராய்ச்சி பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க அதாவது ஏன் வெளிநாடுகள்லாம் இந்த மருந்துகள் அவ்வளோ பிரபலமாகுதுன்னா இதுக்கு வந்து சயின்டிஃபிக் டேட்டா இல்லை ஒன்லி ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ் மூலமாக தான் இந்த மருந்துகளை நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் அதனால இப்போ நம்ம இந்திய அரசாங்கமும் இதுக்கு நிறைய இந்த ஆராய்ச்சிக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க கிராண்ட்ஸ்லாம் நிறையா கொடுத்து நீங்கள் பண்ணி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணிங்கன்னா அப்போ வந்து நம்ம இந்த மருந்துகள் நம்ம உலகமும் சிறந்த முறையில் கொடுக்கலாம் ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க ஏன்னா பொதுவாக நம்ம இந்த ஆயுர்வேதத்துக்கு போது இந்த பாட்டி வைத்தியம்ன்ற மாதிரி அது வீட்டில் அங்கே செய்யறதில் பார்த்துருவோம் ஆனால் இது வந்து கம்பல்சரி ஒரு லேப்ல ஒரு ஹைஜீனிக்காக இந்த காலத்துக்கு தகுந்தப்பில் மக்களுடைய ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஜென்ரலாக அலோபதி வந்து என்னன்னா அது வந்து ஒரு ரெக்கக்னைஸ்டுன்ற மாதிரி ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க ரொம்ப கேட்கறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னும் உங்களுடைய அந்த தன்னம்பிக்கை இன்னும் நிறைய கூடி
உங்களோட உற்சாகத்தோட இன்னும் நிறைய நிறைய நீங்க ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு இன்னும் நிறைய இந்த மனித சமுதாயத்திற்கு அது எஸ்பெஷலி ஹெல்த் வைஸ்ல வந்து நீங்க இன்னும் நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு அந்த வாழ்த்துறேன். உங்களை இறுதியாக நீங்க வந்து உங்களை இவ்வளவு உருவாக்கி நீங்க இதெல்லாம் வரும்போது நீங்க லுக் பேக் நீங்க வந்து ஜென்ரலி எந்த ஒரு இடத்துலயும் நம்ம சில விஷயத்துல நம்ம சாதனையாளர் நம்ம வந்து நிற்கும் போது கண்டிப்பா சில ஊருக்கு நிறைய பேர் இருப்பாங்க, கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இருந்தாலும் ஒரு ஒரு தேங்க்ஸ் கிவிங்ன்றது ஒரு ஒரு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார் ஒரு விஷயம். ஸோ இந்த நேரத்தில் நீங்க யார் யார் வந்து சார், நான் என்னுடைய படிப்புல முடிச்சுட்டு நான் ஒரு 5 வருடம் வெளியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் 5 வருடத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஃபார்மசி ஊட்டிக்கு வந்தேன். வந்தப்போ இங்கே முதல்வராக இருந்தவர் வந்து டாக்டர் பி சுரேஷ். அவர் வந்து ஹீஸ் அ வெல் நோன் பர்சன் த்ரோ தி வேர்ல்ட் அமங் த ஃபார்மசி ப்ரொஃபஷனல்ஸ். இந்த ஊட்டியில் அவர் 1980s வந்து ஒரு டிப்ளமோ காலேஜாக இருந்தப்போ பிரின்ஸிபலாக ஜாயின் பண்ணி இந்த காலேஜை வந்து பி ஃபார்ம் எம் ஃபார்ம் பிஹெச்டின்னு கொண்டு வந்து உலக தரத்துக்கு இதை உயர்த்தி இந்த காலேஜுக்கு பல அக்ரிடிடேஷன் இருக்குது சார். பார்த்தீங்கன்னா நேக் அக்ரிடிடேஷன் இந்தியாவிலே அதுதான் உயர்ந்த தரச்சான்கள் வச்சுருங்க ஃபார்ம் இந்த மாதிரி கல்வி நிறுவனம் அதில் A+ வாங்கியிருக்கோம், NBA நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடிடேஷன் வாங்கியிருக்கோம், ISO இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உலக தரச்சான்கள் ACP அமெரிக்கன் கவுன்சில் ஆஃப் ஃபார்மசி எஜுகேஷன் அதில் தரச்சான் இந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கு அந்த சார் அவரோட உழைப்பு வந்து இந்த காலேஜுக்குள்ள தூரம் இருக்கிறது. ஸோ நான் இந்த காலேஜில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆராய்ச்சி மேலே ஒரு ஈடுபாடு வந்துச்சு. ஏன்னா அதுக்கான வசதிகள் அதுக்கான சப்போர்ட்ஸ் நான் வெளிநாட்டுக்கு போகிறப்ப ஃபினான்சியலாகவும் எங்கள் யூனிவர்சிட்டிலேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்லேருந்து நான் சப்போர்ட் வாங்கியிருக்கேன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சார் வந்து நல்லா எங்களை இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் நல்லா கொடுப்பாரு. இப்போ அவர் வந்து எங்களுடைய பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தராக 2வது கூடையாக இருக்காரு. 2008 எங்கள் பல்கலைக்கழகம் மைசூரில் தொடங்குச்சு. ஈவந்தோ ஹீஸ் அ ஃபார்மசி மேன், ஹீஸ் கண்ட்ரோலிங் 1 மெடிக்கல் காலேஜ், 2 ஃபார்மசி காலேஜஸ் அண்ட் லைஃப் சயின்சஸ். அது இல்லாமல் அவர் இந்திய மருந்தாளுநர் சங்கம் அதாவது ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா ஓட பிரசிடென்ட் தலைவராக கடந்த 14 வருஷமாக இருக்கார் சார். இது இந்திய வரலாற்றில் ஒரு சாதனைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு தனிநபரும் 2 முறை பதவி வச்சிருக்காங்க, அதாவது 10 ஆண்டுகள். இவர் 15 ஆண்டுகள் முடிச்சு இப்போ 4வது முறையாக தேர்வுபட்டிருக்காரு. அந்த அளவுக்கு இஸ் அ வெரி டைனமிக் பர்சன், வெரி மோட்டிவேட்டட் பர்சன். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இப்போ எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா உலகத்தரமான ஆராய்ச்சிகள் நாமத்தில் என்னோட பணிபுரிகிற சக ஆசிரியரும் அந்தந்த துறையில் ஜொலிக்கிறாங்க. எங்ககிட்ட படிக்கிற மாணவர்களும் ரொம்ப ஜொலிக்கிறாங்க. அதனால் நான் முதல்ல என்னுடைய நன்றியையும் கிராட்டிடியூடையும் டாக்டர் பி சுரேஷா அந்த வைஸ் சான்சலர் பிரசிடென்ட் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா அவர் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய முதல்வர் முனைவர் தனபால் அவரும் கடந்த 5 வருடமாக கடவுள் முதல்வராக இருக்கார். அவர் நான் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறப்ப மிகவும் ஊக்குவிப்பார். வெளிநாடுகள் செல்வதற்கு எங்களுக்கு விடுமுறையாக இருக்கட்டும், ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணி மோட்டிவேட் பண்ணோம், அவருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் எங்களுடைய சக ஆசிரியர்கள், எங்களுடைய ஆராய்ச்சி வந்து இப்போ தனிநபர் ஆராய்ச்சி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பிச்சு இந்த வாங்கினா அதில் என்னோடய பார்ட் வந்து ஒரு பார்ட் தான். பார்த்தீங்கன்னா நான் வந்து குழுவாக தான் நாங்கள் என்னோடய இன்னொரு ஒர்க்கை வந்து நான் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு ஒர்க்கு ஃபார்மகாலஜி இப்போ குழுவாக சேர்ந்து தான் நான் எங்களுடைய ஸோ டீம் ஒர்க். ஸோ இந்த இண்டியா டீம் எங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணுற எல்லா ஆசிரியர் மக்களுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து என்னுடைய குடும்பத்தினர், உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு சாதனையாளருக்கும் அவர் வெற்றி பெறணும்னா குடும்பத்தோட சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என் மனைவிக்கும் அவங்களும் இதே துறையில் இருக்கிறதுனால அவங்க என்னுடைய ஆராய்ச்சிகளையும் அதுக்காக நான் இருக்கிற சிரத்தைகள் அதுக்கு செலவிடுற நேரங்களையும் அவங்க புரிந்து கொண்டு சரியான முறையில் என்னை ஆதரிக்கிறாங்க. என்னுடைய குழந்தைகளும் என்னுடைய ஆராய்ச்சி வெற்றியை கண்டு கூதுகளிக்கிறார்கள். ஸோ அவங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த நாக்குப்பேட்டா டிவி, குறிப்பாக இந்த நீலகிரி மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள், ஏன்னா இது வந்து இந்த சாதனை நோக்கின்ற ஒரு தலைப்பே என்னை ரொம்ப மயிர்கூச்செறிய வைக்கிறது. ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. நீங்கள் ஒரு ஒவ்வொரு வாரமும் நானும் இதை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன். நல்ல நல்ல சாதனையாளர்களாக பல்வேறு துறைகளில் இருந்து
அவங்களை தேர்வு செய்து அவருடைய அனுபவங்களை நீங்கள் பகிர்றது இதை கேட்குற மக்களுக்கும் மாணவர்களுக்கும் அனைவருக்கும் ரொம்ப உபயோகமாகவும் ரொம்ப மோட்டிவேட்டடாகவும் இருக்கு. ஸோ அதுக்காக நான் இந்த நாக்குப்பேட்டா டிவிக்கும் உங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நேர்களே, இன்றைய சாதனை நோக்கி நிகழ்ச்சி நமது சாதனையாளராக டாக்டர் என் ஜவஹர் அவர்கள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. சார் பார்த்தீங்கன்னா ஒரு யங் டேலண்டட் ஃபார்மசிஸ்ட், இஎஸ் ஆல்ரெடி பேக் மெனி அவார்ட்ஸ். அந்த குறிப்பிட்டு சொன்னோட கரியர் அவார்ட் ஃபார் யங் டீச்சர்ஸ் பை ஏஐசிடிஇ இந்தியா, டாய்பி அகடமிக் அவார்ட் ஃப்ரம் யூஎஸ்ஏ, பெஸ்ட் போஸ்டர் அவார்ட் போர்ச்சுகல் மற்றும் பெஸ்ட் போஸ்டர் அவார்ட் பிலிப்பைன்ஸ், மற்றும் யங் சயின்டிஸ்ட் ஃபெலோஷிப் தமிழ்நாடு கவர்மெண்ட்டாலே வாங்கியிருக்காரு. ஸோ அவர் இன்னும் மென்மேலும் நிறைய சாதனைகள் புரியட்டும் அப்படின்னு நேர்கள் மற்றும் தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். அன்டில் தென், திஸ் இஸ் சரவண சந்திர சைனிகா. குட் நைட். இந்நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களும் விமர்சனங்களும் அனுப்ப வேண்டிய முகவரி: நாக்குபட்டா டிவி, தபால் பெட்டி எண் 45, உதகை. இமெயில் office@nakupatta.tv.